Hi, hello, brothers and sisters. Welcome back to Smart Tamil. So, naam indha video la sama interesting ana vishayangal nare pesa porom. But adukku munadi video pidichirundha marakam like, share, subscribe bell idala pathina click panni uttrunga. Merithano, yenda net video polla appdin kettingna இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருப்பேன். அப்போவே நிறைய பேர் கேட்க மாட்டீங்க, இப்போ கேட்க போறீங்க. பட் பரவாயில்ல, டேக் இட் ஈஸி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பம்பிள் ரம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலைட் பாஸ், ஹே இது நேற்று வந்த பேனரா அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக க்ளோஸ் பண்ணிடுற ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஓமர் டாப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோக்கோ ஸ்டோரை பற்றியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலானது, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன், பட் எதிர்பார்க்காம ஒரு ட்விஸ்ட் வச்சு கொடுத்துட்டானுங்க. என்னது, எமோட்டும் ஒரு கேரக்டரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரேம்பேஜ் இவெண்ட்டோட ஓடிக்கிட்டு இருக்கு, பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ல மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா, என்ன தம்பி என்ன கோக்கு கூட கொலாபரேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அந்த சீரீஸில் வர மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கைவிங், அதாவது கிளவுட் பேஸ் பண்ண ஸ்கைவிங்கு, பார்க்குறதுக்கு வெளிச்சனமாக இருக்குது. க்ளவுட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா தான் பா கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கின்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னதுரா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த க்ளவுட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வரப்போது அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கானுங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங்க்கு ஆப்போசிட்டாக கொடுக்குறானுங்க. ஆப்போசிட்டாக மீன்ஸ் அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு க்ளவுட் மேலே பறந்து வர மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. ஓகே தம்பி நல்லாயிருக்கு, ஆனால் நாங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க தேவையில்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் வந்துட்டுருக்கோம், என்னத்துக்கு இந்த பாப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எமோட்டும் அந்த பாப்பா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த பாப்பா கேரக்டர் நான் ஏதோ பண்டில்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தது இருந்தது அது மல்டி ஃபங்க்ஷனல் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் கேரக்டர். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக இந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த ஆக்டிவ் ஸ்கில்ஸ் வேணுமோ அந்த ஸ்கில்ஸ் வச்சுக்கலாம். டே இது முன்னவே இருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நார்மலுக்கு இந்த கேரக்டரோட கேரக்டரே அதுதானே கொடுத்துருக்கானுங்க. இப்படி ஒரு கேவலமான கேரக்டர் காசு கொடுத்தா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு எமோட் காமிச்சு இல்லையா, அந்த எமோட்டும் இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறதா ஃப்ரீ ஃபயர் சர்வர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் சர்வரில் மட்டும் இந்த பெண்டிங்கு, பட் எல்லா சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த கேரக்டரு அந்த எமோட்டு அது ரெண்டும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஈஸியாக வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்டிவ் ஸ்கில்லு மூணு பேசிவ் ஸ்கில் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேரக்டர் வரலாம். நார்மலாகவே நாங்கள் அப்படி தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரேர் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, அதாவது பேசிவ் ஸ்கில் மொத்தமாக நாலு, வெறித்தனம் இல்லை, சீரியஸ்லி வெறித்தனம் தான். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் எந்த பவர் வேணால் கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயம் மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க. ஓகே நல்லாயிருக்கு, ஃப்ரீயாக கொடுக்குறீங்க சரி, அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்லாம் போட்டு ஏதாவது பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து கொடுத்துருக்கலாம்ல, நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நீ கொடுக்காமே இருந்திருக்கலாமேடா அப்படின்னு நான் சொல்ல வரேன், மற்றபடி ஒன்றும் இல்லை புரியல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீயாக கொடுக்க போதாக சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் மாதிரி, ஸோ இது வந்து நீங்கள் எந்த கேரக்டர் வேணால் உள்ளே போட்டு ஆக்டிவ் ஸ்கில் பேசிவ் ஸ்கில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது ஒரு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஜோக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த கார்டுக்கு பதிலாக வேணாலும் இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் அதை வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் அது எந்த லட்சத்தில் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அனிதா அப்படின்ற கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா வரும்போது ஓகே நல்லாயிருக்கு. இந்த கொலாபரேஷனை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒரு சில கன்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M1887 ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு. என்னடா இப்படி ஒரு ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்லி இப்படி ஒரு ஈவெண்ட் தான். பார்க்குறதுக்கு 20 டைமண்ட் தானே, ஈஸியாக ஸ்பின் பண்ணி எடுத்துடலாம் நினைப்பீங்க, பட்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலில் ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. அது மேலே பார்த்தீங்கன்னா நண்டு சிண்டு பத்தில தொத்தில் எல்லாம் நிறைய வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் யூஸ், அதாவது அது விழுந்துருச்சுன்னா அது காணாமல் போயின்னு நினைக்காதீங்க, அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நீங்கள் சுற்றி இந்த நாலு கண்ணில் எந்த கண்ணுமே உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது மாதிரி ஒரு M1887 ஸ்பின் தேவையா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் ப்ரோ ஒரு சில ஸ்கின்ஸ்லாம் எங்கிட்ட இல்லை ப்ரோ, இந்த ஈவெண்ட்டை மட்டும் விட சொல்லுங்கள் ப்ரோ, மொத்தத்தையும் நான் வலிச்சிடறேன் அப்படின்னீங்கன்னா
சீரியஸ்லி அது கம்ப்ளீட்லி உங்களுக்கு வருது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரை பற்றின இன்ஃபர்மேஷனாக சொல்ல வேண்டியது இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர். இந்த ஸ்டோரை என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கேரக்டர் கொண்டு வந்திருக்கானுங்க. கேரக்டரில் சாரிப்பா பண்டில்ப்பா ஓகேவா. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் பண்டில்னு நினச்சேன் தம்பி. இது அனிட்டா கொலாபரேஷனில் வரப்போகிற ஒரு பண்டில். ஆக்சுவலாக இந்த பண்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அந்த கேரக்டரை ஃப்ரீயாக கொடுத்துட்டு இதை காஸ்ட்டுக்கு போட்டு வச்சிருக்கானுங்க. சரி ரைட், என்ன அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த ஈவெண்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பொருட்கள் கொடுத்துருப்பானுங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு 1500 டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் 10 டைமண்ட் அந்த பண்டில் கொடுப்பானுங்க. அந்த ஃபீமேல் பண்டில் லெஃப்டில் இருக்கிறது ஓகேவா. இதே நீங்கள் 299 டைமண்ட்ஸ் தான் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 100 டைமண்ட்ஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1500 டைமண்ட் செலவு பண்ணுறதுக்கு நான் வெறும் 400 டைமண்ட் செலவு பண்ணி அந்த கேரக்டர் பண்டில் வாங்கிப்பேனா அப்படின்னு சொன்னீங்கன்னா சீரியஸ்லி அது நல்ல விஷயம் தான். பட் இந்த ஈவெண்ட் சூன் இந்தியா செலவுக்கு வரப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அதை மட்டும் நான் பேசி முடிச்சுட்டு ஒரு சில விஷயங்களை பேசிவிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கானுங்க? ஓகே, டோக்கன் டவர் ட்ரையல். ஆச்சா, இந்த ஈவெண்ட் நாம் அப்பயே பார்த்தாச்சு. பட் நாம் பார்க்க வந்த ஈவெண்ட் இது கிடையாது, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்தா நேற்று ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. அந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்ட்ரி மேனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கேரக்டர் தான் வரும் ஓகேவா. ஒரு ஒரு கேரக்டர் மீன்ஸ் ஒரு ஒரு பண்டில், எல்லாருக்கும் ஒரே பண்டில் வராது. எனக்கு இந்த இது போன பண்டில் வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த பண்டில் நான் மேஜிக் கியூப்பில் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஞாபகம். ஆக்சுவலாக ஸ்டோரில் அப்டேட் பண்ணியிருக்கதான் சொன்னாங்க. ஸோ அந்த மேஜிக் கியூப்பில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பண்டில் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரெடிம் போங்க எங்கள் மேஜிக் கியூபு. மேஜிக் கியூப் ஓகேப்பா, அது வேறு இது வேறு ஒத்துக்கிறேன், இப்போ ஒத்துக்கிறேன். அந்த பண்டில் வேறு இந்த பண்டில் வேறுன்னு ஒத்துக்கிறேன். பட் சேம் கான்செப்ட் தான். இது ஒரு சம்மர் பேஸ் பண்ண ரெயின் பாய் பண்டில் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதே எனக்கு கொடுத்தானு பார்த்தீங்களா, அதே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கையிலையும் கால்லையும் பார்த்தீங்கன்னா இது தெரியாத ஒருத்தர் ஓகே. ஸோ நீங்கள் டெய்லி லாகின் பண்ணாலாம் க்ளைம் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். இதில் எல்லா டாஸ்க்குமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா. இந்த ஈவெண்ட் வந்து என்னையிலேருந்து என்றைக்கு வரைக்கும் இருப்போதோ அப்படின்னா மொத்தமாக 13 நாள் இருக்க போது. 13 நாளில் டெய்லி நீங்கள் என்ன மாதிரி க்ளைம் லாகின் மட்டும் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த அன்ராக் ரிவார்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 டோக்கன் தேவைப்படும். அப்போனா நீங்கள் டெய்லி கண்டிப்பாக ப்ளே பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் அப்புறம் இந்த ஸ்கின்ஸ் இதெல்லாத்தையுமே எடுக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ளே பண்ணணும். சும்மா கொஞ்ச நாள் விட்டுட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை நீங்கள் ப்ளே பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன இருக்குது? உருப்படியாக ஒரு ஈவெண்ட்டு இல்லையாப்பா, ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அதாவது ஈவெண்ட்டு தான் சொல்லுங்கப்பா, நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா சீரியஸ்லி அதை பற்றி நான் பேசலாம். சரி ஓகே, உங்களுக்கு ஃபைனலி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ரேண்டமாக வரத்துக்கு வீக்லி மெம்பர்ஷிப் கிவ் அவே கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஓகேவா. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணாலே ஒன்று தான். ஏன்னா ஒரே நம்பர்லேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து கவுண்ட் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணாலே ஒன்று தான், ரெண்டு பேருக்கு சென்ட் பண்ணாலும் ஒன்று தான். ஒருத்தருக்கே சென்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் போதும். அதுக்கே நீங்கள் டேக் பார் பண்ணலாம் கிவ்வேல. இன்னும் நான் 5 பேர் பண்ணிட்டேன் ப்ரோ எனக்கு கொடுக்கல ப்ரோ அப்படின்னீங்கன்னா உங்கள் நம்பர் ஒரு தடவை தான் அந்த வின்னர் லிஸ்ட்டில் வரும். மீன்ஸ் இப்போ 10 டைம் நீங்கள் அமிச்சாலே உங்கள் நம்பர் ஒரு தடவை தான் வரும் ஓகேவா. ஒரு டைம் கிவ்வே கொடுக்கும்போதும் அந்தந்த வீடியோஸ் லாஸ்ட் ரீசெண்டாக இந்த வீடியோஸில் ரீசெண்டாக அந்த டைமில் வந்த மெசேஜை மட்டும் தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதனால் ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் போதும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. சரி ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பாய், பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா.